நாம் இப்போ ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிடக்கூடிய பிரெட் ஆம்லேட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ரெண்டு முட்டை எடுத்துக்கலாம். அந்த முட்டையை உடச்சி ஒரு டம்ளரில் ஊற்றிடலாம். அதோட கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு சிட்டிக்க அளவுக்கு, பெருங்காயத்தூள் கொஞ்சமாக, உப்பு ரெண்டே ரெண்டு பிஞ்ச், குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கலக்குன்னு கலக்கிக்க வேண்டியதுதான். இந்த அளவுக்கு கலக்கினா போதும், நல்லா கலங்கிட்டாங்க, ரெடி ஆகிட்டாங்க. இப்போ ஒரு தோசை தவா வச்சு இப்போ இந்த கலக்கி வச்சுருக்க முட்டையை அப்படியே ஊற்றிட வேண்டியது தான். தோசை தவா மெதுமான சூடில் இருந்தால் போதும். முட்டையை ஊற்றி வச்சு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்க வேண்டியது தான். அது மேலே ரெண்டு பிரெட் எடுத்து வச்சிடலாம். ரெண்டு பிரெட்டை வச்சு கொஞ்சமாக அந்த பிரெட் மேலே மயனஸ் போட்டு மிளகுத்தூள் தேவையான அளவுக்கு அதுக்கு மேலே தூவி விட்டுக்க வேண்டியது தான். மிளகுத்தூள் தூவியாச்சு. இப்போது கொஞ்சமாக அது மேலே எண்ணெய் ஊற்றி விட்டுற வேண்டியது தான். இப்போ சைடில் இருக்க எக் ஆம்லேட்டை அந்த பிரெட் மேலே அப்படியே மடித்து விட்டுற வேண்டியது தான். எல்லா சைடையும் மடித்து அந்த பிரெட் ஆம்லேட்டை அப்படியே ரெண்டாக மடித்து ரெண்டு சைடு திருப்பி போட்டு எடுத்தோம்னா சுவையான பிரெட் ஆம்லேட் ரெடி. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் இல்லை, ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். ஸ்கூல் போயிட்டு டயர்டாக வர குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்க்க மறந்துடாதீங்க.